நம் கட்டப்பட்டவர்களைப் போல இருந்தோம், நெருக்கத்தில் இருந்தோம். இப்போது கர்த்தர் நமக்கு விசாலத்தை உண்டு பண்ணி தந்திருக்கிறார். ஆகையினாலே எல்லா சூழ்நிலையிலும் நாம் கர்த்தருடைய அன்பை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டியது மிக முக்கியமான காரியம். கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். எந்த சூழ்நிலையில எது நிமித்தமாயினும் சோர்ந்து போய்விடக்கூடாது. இந்த ஆன்லைனில் ஆராதனைகளெல்லாம் நாம் கேட்டு 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 ஒரு மந்த நிலைமை ஆகிவிட்டது. அம்மா அவர்கள் ஜம்முவில் சொன்னாங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப உற்சாகம் ஆகிவிட்டது, ஆவியில் அனல் கொண்டு எழுந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் நம்மவர்களில் சிலர் என்ன கொஞ்சம் ஆவியில் குன்றி போய்விட்டது போலையும் தோன்றுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. ஆவியில் பலன் கொள்ள வேண்டும், ஆவியில் நீங்கள் வைராக்கியம் கொண்டு எழும்ப வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம் நடுவிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய காரியங்கள் அத்தனையும் அவர் அறிந்திருக்கிறார். சில நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள், உங்களுக்குள்ளே நடக்கிற காரியங்கள் எங்களுக்கு தெரியாமல் போய்விடுகிறது, அல்லது லேட்டாக தான் தெரிகிறது. அதற்குரிய நடைமுறை காரியங்களை செய்வதற்கும் தாமதமாகிவிட்டது விடுகிறது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அந்தந்த நேரத்தில் அப்போ எப்போ அவரை நோக்கி கூப்பிட்டாலும் நீங்கள் கூப்பிடுவதற்கு முன்னாலேயே உங்கள் நடுவில் வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் எனக்கு தந்த ஒரு வார்த்தை இதுதான், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு, நிற்கிறார். அதாவது யோவான் சுவிசேஷம் 1:26. யோவான் சுவிசேஷம் 1:26. ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். அப்பவே நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் அவரை அறியவில்லை, அறியாமல் இருக்கிறீர்கள். அவர் நிற்பதே உங்களுக்கு தெரியவில்லை என்று யோவான் அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார். யோவான் இயேசுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக அங்கு வந்திருக்கிறார். திரள் கூட்டமான ஜனங்கள் அங்கு அவரை சூழ்ந்து நிற்கிறார்கள். சீஷர்கள் நின்று கொண்டிருக்கிறார். சீஷர்கள் என்றல்ல, அந்த யோவானுடைய கூட்டத்துக்கு உட்பட்டவர்கள் நிற்கிறார்கள். பரிசேயர் சதுசேயர் எல்லாம் நியாயசாஸ்திரிகள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. யோவானை பெரிதாக நினைத்து கொண்டு நிற்கிறார்கள். ஏனென்றால் யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அதை குறித்து யோவான் சுவிசேஷம் 1:8 சொல்லும்போது, 6 சொல்லும்போது, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். இவர் தேவன் அனுப்பின ஒரு மனுஷன் தான் யோவான். இப்போ யோவானை குறித்து தான் ஜனங்கள் அது மதிப்பாக பேசிக்கொண்டு மேன்மையாக பேசிக்கொண்டு யோவானை குறித்து அவ்வளவு ஒரு ஆச்சரியத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நடுவிலே இயேசு வந்து நிற்கிறார். அப்போது தான் யோவான் சொல்லுகிறார், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். ஹல்லேலூயா. அவரை சொல்லுகிறார், அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கூட நான் தகுதியற்றவன், அவர் என்னிலும் மேன்மை உள்ளவராக இருக்கிறார் என்று இயேசுவை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற நமக்கு வருகிற மேன்மைகளிலே நாம் இயேசுவை உயர்த்த கற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவின் நாமத்தை உயர்த்த வேண்டும். அவர் செய்கிற கிரியைகளை குறித்து ஒருவேளை மேன்மையாக பேசினாலும் அவர் மேன்மைக்குரியவர். ஹல்லேலூயா. அவர் செய்கிற கிரியைகளை காட்டிலும் அவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியத்திலே, நம்முடைய குடும்பத்திலே இயேசு மேன்மைப்படுத்தப்பட்டவராகவே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதில் நீங்கள் அடியாளத்திலே அதை வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு மேன்மையா இருக்கிறாரா உங்களுக்கு? இயேசு உங்கள் குடும்பத்திலே மேன்மையா இருக்கிறாரா? உங்கள் ஊழியத்திலே இயேசு மேன்மைப்படுகிறாரா? அவர் மேன்மையாய் விளங்குகிறாரா? அவர் நின்று கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நாம் அநேக நேரங்களில் நினைக்கிறது இல்லை, நினைக்காம அநேக காரியங்களை செய்து விடுகிறோம். நானும் அப்படித்தான், நீங்களும் அப்படித்தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரையே நினைக்கிறது இல்லை, அவரை முன்னு நிறுத்துறது இல்லை, கேட்கறது இல்லை. அநேக காரியங்களை அப்படி ஜபித்து விட்டு செய்தாலும், அவரை கேட்டு விட்டு செய்தாலும் சில காரியங்களை துணிந்து செய்து விடுகிறோம். அவரை பற்றிய ஞாபகம் இல்லாமலே செய்து விடுகிறோம். இந்த காரியத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். எப்படி என்றால், இயேசு மேன்மைக்குரியவர்,
ஹல்லேலூயா யோவான் அதைத்தான் சொல்லுகிறார் என்னிலும் மேன்மை உள்ளவர் யோவானை குறித்து ஜனங்கள் மேன்மையாய் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் யோவான் தன்னை குறித்து மேன்மையாக சொல்லாமல் கர்த்தர் என்னை அனுப்பினார் உண்மைதான் என்னிலும் மேன்மை உள்ளவர் ஒருவர் உங்கள் நடுவில் நின்று கொண்டிருக்கிறார் நீங்கள் அவர் அறியவில்லை ஹல்லேலூயா அறிந்து கொள்ளும்படியாக அவர் அறிமுகம் செய்கிறார் எப்படி என்றால் அதாவது 29வது வசனத்தில் படிக்கும்போது மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஹல்லேலூயா இவரை குறித்து அவர் முதலாக சொல்லுகிற வார்த்தை இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார் அப்போ சர்வலோகமும் பாவத்துக்குள்ளே கிடக்கிறது பாவம் என்று சொல்லும்போது ஜனங்கள் செய்கிற அநியாயம் அக்கிரமம் கீழ்ப்படியாமை தேவனை எரிச்சலூட்டுகிற காரியங்கள் விக்கிரகாராதனை இன்னும் பலவிதமான பாவங்கள் இந்த பூமி முழுவதும் நிரம்பி கிடக்கிறது ஆதாம் அன்றைக்கு பாவம் செய்து தோட்டத்தை விட்டு தேவனுடைய சமூகத்தை விலகி போனது நிமித்தமாக அந்த அந்த மனுக்குலம் முழுவதும் பாவத்துக்குள்ளே மூடப்பட்டு கிடக்கிறது இனி இந்த பாவத்திலிருந்து விடுதலை தர வேண்டும் அதற்கு பலியாக ஆண்டவர் அதற்கு எத்தனையோ ஏதுக்களை பிதாவாகிய தேவன் இந்த பூமியில செய்து கொண்டே வந்தார் அவருடைய பிள்ளைகள் மூலம் பிரமாணங்களை கொடுத்தார் பலி செலுத்தும்படி சொன்னார் இனி எத்தனையோ காரியங்களை அவர் செய்யும்படி சொல்லி இருந்தாலும் இந்த பாவத்திலிருந்து பூரண விடுதலை ஒரு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்று சந்தோஷம் சமாதானம் தேவனுக்கும் மனிதனுக்கும் உறவு உண்டாகவே முடியவில்லை ஆகையினாலே பிதாவாகிய தேவன் அவருடைய மடியில இருந்த தன்னை செல்ல குமாரனை ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார் ஹல்லேலூயா ஸ்திரீயின் வித்தாக இந்த இயேசு வெளிப்பட்டார் ஹல்லேலூயா அநாதி தேவன் இந்த மனுக்குலத்துக்காக அவர் கொண்டிருந்த இருதயத்திலே கொண்டிருந்த திட்டங்களும் தீர்மானங்களும் இந்த கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக காலங்களில் நிறைவேற்றி கொண்டே வருகிறார் நிறைவேற்றுகிற கர்த்தர் இப்போது யோவானை முன்பாக அனுப்பி இயேசுவை வெளிப்படுத்த வைக்கிறார் அது அப்போதான் சொல்லுகிறார் அப்போது சொல்லுகிறார் என்ன இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி அப்படியானால் நாம் செய்த பாவம் அத்தனையும் சுமந்தவர் ஒருவர் இருக்கிறார் ஹல்லேலூயா அவர் தான் இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டி எப்படி சுமக்க முடியும் பாருங்க ஒரு கழுதைனாலும் கொஞ்சம் சுமந்து கொண்டு போவோம் ஒட்டகம் சுமந்து கொண்டு போவோம் இந்த ஆட்டுக்குட்டி எப்படி சுமக்க முடியும் பாருங்க அந்த ஆட்டுக்குட்டி சுமக்கும் என்று வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அது தேவ ஆட்டுக்குட்டி அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமான ஆட்டுக்குட்டி பிதாவாகிய தேவன் என்ன சொல்லுகிறாரோ அத்தனையும் செய்யக்கூடிய கீழ்ப்படுதல் உள்ள ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டை போலவும் மயக்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் இருந்தார் என்று ஏசாயா 53வது அதிகாரத்திலே தீர்க்கதரிசி சொல்லுகிறார் அப்படியானால் அந்த ஆட்டுக்குட்டியே இந்த பாவங்கள் அத்தனையும் தன்மேலே சுமந்து கொண்டார் மனிதன் செய்த அத்தனை தவறுகளையும் அவரே ஏற்றுக்கொண்டார் உதாரணமாக நான் சொல்லுவோமானா இன்னும் ஒருத்தர் செஞ்ச தப்ப நாம் ஏத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கவே மாட்டோம் எப்பவும் செய்யவே அதை அவங்க செய்யலை நான் தான் செய்தேன்னு சொல்லவே மாட்டோம் ஏன்னா அவங்க செய்த தவறு சீக்கிரமா சொல்லிடுவோம் கை சூண்டி எல்லாம் அவங்க இப்படி செய்தாங்க அவங்க இந்த தவறை சொன்னா செய்தாங்க இப்படி பேசுனது தவறு இப்படின்னு கை சூண்டி அவங்க குற்றத்தை சொல்லுவோம் நம்ம நம்முடைய குற்றத்தை அப்படியே மூடி மறைச்சிருவோம் இல்லையா இதை நம்ம பெரிதாக நினைக்கிறதே இல்லை இயேசு கிறிஸ்து செய்கிற ஒரு பெரிய வேலை என்னன்னா அவர் நாம் செய்த அக்கிரமம் பாவம் அநியாயம் நம்மிடத்துல வந்த எல்லா கீழ்ப்படியாமை அத்தனையும் இயேசு தன்மேலே சுமந்து கொண்டார் பாவம் மன்னிக்கப்பட்டவங்க எல்லாம் கர்த்தரை துதிக்க முடியுமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா இது பெரிய பாக்கியம் இது சாதாரணமானது என்று நீங்கள் நினைக்க கூடாது பாவம் மன்னிக்கப்படுகிற அனுபவம் பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிற அனுபவம் ஒரு பெரிய பாக்கியமான அனுபவம் தாவீது சொல்லுகிறார் எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய மீறுதல் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார் எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன்
பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் நாமெல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. இன்னும் சர்வலோகத்தின் பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். நம்முடைய பாவம் மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட சிலருடைய பாவங்கள் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்த அத்தனை பேருடைய பாவங்களையும் தன்மேலே ஏற்றுக்கொண்டார். யார் அதை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, இயேசு பலியானார், என்னுடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், எனக்கு விடுதலை தருகிறார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவர் பாதத்தில் போகிறவர்களுக்கு அத்தனை பேருக்கும் அந்த பாவத்திலிருந்து விடுதலையும் ஜெயத்தையும் தருகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் நீங்கள் யாராயிருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படி இருந்தாலும், இயேசு அண்டை வாருங்கள். நீ பாவம் செய்து விட்டாய், என்கிட்ட வராதேன்னு சொல்ல மாட்டாரு. நீ தவறு பண்ணி விட்டாய், நீ கொலைபாதகம் பண்ணி விட்டாய், நீ என்னிடத்தில் வராதே என்று சொல்ல மாட்டார். இயேசு உன்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. சகைவை குறித்து அந்த அந்த இடத்துல அந்த ஜனங்கள் நடுவில் ஒரு பெரிய முறுமுறுப்பு தான் உண்டாயிருச்சு. இயேசு அவனை அழைத்து கொண்டு வீட்டுக்கு போகும்போது இயேசுவின் அன்பு எவ்வளோ பெரிய அன்பு பார்த்தீங்களா? சகை ஒரு பல, அதாவது அந்த ஜனங்கள் நடுவில் ஒரு ஆயக்காரனும் பாவியும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்போது இயேசு அவனை நேசித்து அவன் பக்கத்திலே போகிறார். அவனுடைய உள்ளத்தில் ஒரு ஆசை உண்டானது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வேண்டும் என்று. அவன் குள்ளனானபடியினாலே மரத்தில் ஏறி உட்கார்ந்து பார்க்கிறான். அவன் அங்கு இருப்பதை இயேசு அறிந்திருக்கிறார் என்று அவனுக்கு தெரியாது. அதுதான் சொல்லப்பட்ட முதல் வார்த்தை, நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, சகையும் அறியவில்லை, இயேசுவை அறியவில்லை. அவன் பார்க்கணும்னு தான் விரும்பி மேலே இருக்கிறான், ஆனால் இயேசு அதை அறிந்தார். ஆமென். அவன் பக்கத்தில் போனார், மரத்து பக்கத்தில் போனார், அவன் பேரை சொல்லி கூப்பிடுறார், சகைவே சீக்கிரமாக கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று அழைக்கிறார். எவ்வளோ பெரிய அன்பு. அவன் பாவி, அவன் வீட்டுக்கு யாரும் போவாங்களோ போகமாட்டாங்களோ, ஏன்னா அவன் அநியாயமாக ஜனங்கள்கிட்ட இருந்தெல்லாம் பணம் வாங்குறவன், வட்டியெல்லாம் வாங்குறவன், அவன் அப்படியா சேர்த்து பெரிய பணக்காரனாக ஆகியிருக்கிறான். இப்போ அவன் வீட்டுக்கு யாரும் போவாங்களோ என்னன்றது கூட சந்தேகத்தில் சந்தேகமாக தான் இருக்குது. நம்முடைய நடைமுறைகளின்படி பார்க்கும்போது, ஆனால் இயேசு அவனுடைய வீட்டுக்கு போனார். அவன் வழியிலே தன்னுடைய பாவங்களை எல்லாம் அவரிடத்துல அறிக்கையிட்டான், எல்லா பாவங்களையும் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அவன் வீட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளே இயேசு சொல்லுகிறார், வீட்டிலே நுழைந்தது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு வந்த வீட்டிலே ரட்சிப்பு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த பாவம் செய்திருந்தாலும் சரி, எல்லாரும் உங்களை அருவறுத்து தள்ளிவிட்டாலும் சரி, உங்களை எண்ணாமற் போய்விட்டாலும் சரி, உங்களை நேசிக்காவிட்டாலும் சரி, என்னை நேசிக்க யாரும் இல்லையே, என்னை அரவணைக்க யாரும் இல்லையே, நான் செய்த பாவம் எனக்கு முன்பாக இருக்கிறதே என்று நினைத்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் பாவத்தின் நிமித்தம் நீங்கள் கலங்க தேவையில்லை. இயேசு வண்டை வந்தால் மட்டுமே போதும், அவர் போதும். அவரிடத்தில் வருவீர்களானால் நிச்சயம் அவர் உங்கள் பாவங்களை அத்தனையும் மன்னித்து அவருடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர் சில நேரம் சிலரை தேடி போகிறார். இந்த சகையு வந்து என்ன செய்கிறான், ஏசு எப்படிப்பட்டவரோன்னு தான் பார்க்கறதுக்கு போனான். எப்படி அவனுக்கு ஏன்னா குள்ள நான் அப்படின்னாலும் ஜனக்கூட்டத்துக்குள்ளே ஏசு வந்தபடினாலே தெரியல, எப்படிப்பட்டவரோ என்று பார்த்தான். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் அனுபவிக்க முடிந்தது. ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர், பாவத்தை மன்னிக்கிற பரிசுத்தர், பாவத்தை மன்னிக்கிற வள்ளல். ஹல்லேலூயா. அவர் மனுஷரை போல் அல்ல. ஆமென். தாய் தகப்பன் சில நேரம் அவங்க குறைகளை பார்க்கும்போது அவங்களை வெறுத்து தள்ளுறாங்க, குடும்பத்தில் உள்ளவங்களை வெறுத்து தள்ளுறாங்க, கூட இருக்கிறவங்க வெறுத்து தள்ளுறாங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். அதனால் பாவத்தில் துணிந்து இருக்கணும்னு சொல்லலை நான். பாவத்தை இயேசு இடத்துல அறிக்கையிட வேண்டும், அவரிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆகையினாலே தான் அவர் இந்த பூமியிலே வந்து அவருடைய இரத்தத்தை முழுவதும் சிந்தினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹாலேலூயா, 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 ஆமென், ஹாலேலூயா. சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டா, தூரம் போயினும் கண்டு கொண்டா. சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டா, தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்று கொள்ளுரைத்தா. தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்று கொள்ளுரைத்தா. இது மா கரங்களை தட்ட உற்சாகமாய் சந்தோஷமாய் பாடும். ஹல்லேலூயா. பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு சந்தோஷத்தோடு கர்த்தரை பாடி ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடலத்தில் சொந்தக்காரரவ எந்த உள்ளத்தின் சொந்த மனா. இந்த பாடலத்தில் சொந்தக்காரரவ எந்த உள்ளத்தின் சொந்த மனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி இரண்டாவதாக அவர் ஒரு சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் கவனிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 1:32. வாசிங்க, வாசிங்க. ஆமென். 31 நானும் இவரை அறியாதிருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னார், ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நான் அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ, அவரே பரிசுத்தாவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். இப்போ யோவானுக்கு கிடைத்த ஒரு வெளிப்பாடு, நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் என்ன சொன்னார்னா, வானத்திலிருந்து புறாவை போல இறங்கி யார் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ பார்ப்பாயோ, அவர்தான் பரிசுத்தாவியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று யோவானுக்கு சொல்லப்பட்டிருந்தது. ஆகையினாலே ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டு அநேகருக்கு இந்த யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இருக்கிற நேரத்தில் இயேசுவும் கடந்து போகிறார். இயேசு கடந்து போகும்போது அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின போது வானத்திலிருந்து புறாவை போல இயேசுவின் மேலே ஆவியானவர் வந்து இறங்கினார். ஆகையினாலே தான் யோவானுக்கும் திட்டமாக தெரிந்தது, இவர் தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. இவர் தேவனுடைய குமாரன், இவர் மேல் பரிசுத்தாவியானவர் இறங்கி இருக்கிறார். இவர் முதல்ல மேன்மை உள்ளவர் என்று சொன்னார், இப்போது ஆவியினால் நிரப்பப்பட்ட தேவ குமாரன். இவர் நம்மையும் பரிசுத்தாவியினால் நிரப்புவார் என்று அவர் திட்டமாக தெரிந்து கொண்டார். ஆகையினாலே பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட வேண்டியது ஒரு முக்கியமான காரியம். இந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஏனோ தானோ என்று இருந்து விடவே கூடாது. ஒரு நாள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டோம், உண்மைதான். ஆனால் அனுதினமும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். யாராயிலும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால் நீங்கள் நிச்சயமாக தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட வேண்டும். அது ஒரு உன்னதமான அனுபவம், ஒரு பாக்கியமான அனுபவம், ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். ஒரு தேவன் தேவ ஆண்டவருடைய பாதையிலே ஜீவிப்பதற்கு அது தேவ பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. அப்போஸ்தலர் 1:8 அது சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தாவியை உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். பூமியின் கடைசி பரியந்தோ சமாரியாவிலும் யூதையாவிலும் எருசலேமிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று. இப்போ பாருங்கள், சிலர் பரிசுத்தாவியை பெற்று அந்நிய பாஷை பேசுகிறவர்களாக இருந்தாலும் வீட்டில் அந்த இங்கே வீட்டுக்குள்ளே பேசுகிற வார்த்தைகளை கேட்கவே முடியாது. வீட்டுக்குள்ளே ஓயாமல் சண்டை, ஓயாமல் முறுமுறுப்பு, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை, கர்த்தரை துதிக்கிறதோ பாடுகிறதோ இல்லை.
ஓயாமல் முறுமுறுப்பும் கலக்கமும் கவலையும் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை. இதில் என்ன பிரயோஜனம்? பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகள் நான் வேலை செய்து கொண்டிருந்தாலும் ஆவியானோ நமக்குள்ளே தானே இருக்கிறார். அவரை துதித்து கொண்டு பாடிக்கொண்டு புகழ்ந்து கொண்டு வேலைகளை செய்தால் மிகுந்த சந்தோஷமா இருக்கும். அந்த இடம் ஒரு குட்டி பரலோகம் போல தான் இருக்கும். இது முறுமுறு முறுமுறு இஸ்ரவேல் ஜனங்கள் அதான் செஞ்சாங்க. முறுமுறுத்துட்டே இருந்தாங்க. கானானுக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க முடியவில்லை. ஆகையினாலே நான் சொல்லுகிறது என்னவென்றால், பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டவர்கள் அது ஒரு நாள் பெற்று கொண்ட அந்த அனுபவத்தில் நின்று விடாதபடிக்கு அனுதினமும் ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். ஆவியானவர் தான் தேவ சாயலை நமக்குள்ளே உருவாக்குகிறார், தேவனைப் போல மாற்றுகிறார். ஆனால் குறை வராது குற்றம் வராது என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் குடும்பத்தில் பல சூழ்நிலையில் இருப்பீங்க, உங்களுக்கு பல நெருக்கங்கள் வரும்போது எரிச்சல் வரும், கோபம் வரும், பேச்சுகள் வந்துவிடும், இல்லை என்று நான் சொல்ல முடியாது. ஆனால் தேவ சமூகத்தில் அதை போய் அறிக்கையிட வேண்டும். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும், ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். ஆவியினால் நிரப்பப்பட நம்முடைய இந்த மாம்ச சுவாபங்கள் நீங்கி போகும். மாம்ச சுவாபம் ஜென்ம சுவாபம் எல்லாம் அழிக்கிறவர் ஆவியானவர். உங்களால் முடியாது. உங்களுக்கு ஒரு ஜென்ம குணம் இருக்கும், எனக்கு ஒரு ஜென்ம குணம் இருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஜென்மம் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இதையெல்லாம் அழிக்கிறவர் தான் ஆவியானவர். ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கி இறங்கி ஆவியிலே நிரப்பப்பட்டு நிரப்பப்பட்டு ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் போது அவர் அந்த காரியத்தை அனுதினமும் செய்து கொண்டே இருப்பார். நம்முடைய மரண பரியந்தமும் அவர் செய்வார். கத்துடைய வருகை பரியந்தம் அது செய்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் கத்துடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அல்லேலூயா. ஆடுவேன் பாடுவேன் பறந்து போய்விடுவேன் என்று பாட்டு பாடினாலும் முடியாது. ஜென்ம குணத்தை கொண்டு மாம்ச தன்மைகளை கொண்டு பறக்கவே முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகையினால் இந்த ஜென்ம குணம் எல்லாம் பரிசுத்த அக்கினியினாலே சுட்டரிக்கப்பட வேண்டும், ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். இதை நாம் மனதில் கொள்ளுங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் இதை கேட்கும்போது கொஞ்சம் சங்கடமா இருக்கா? இல்லை பாருங்க, இதுதான் ஆண்டவர் வைத்திருக்கிற வழி. இதை நாம அனுதினமும் பெற்று அனுபவிக்க வேண்டும். கர்த்தர் நீங்கள் விரும்புவீர்களானால் வாஞ்சிப்பீர்களானால் இந்த அனுபவத்தை நிச்சயம் உங்களுக்கு தருவார். இன்னும் ஒருவரை குறித்து நாம் பார்க்கலாம். அதாவது லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரம் 19 வசனத்தை யாராவது படியுங்கள். பதினாறாவது வசனம். ஆமாம், இப்போ அவரை அறியாதபடிக்கு அவருடைய அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இது எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம்தான். அதாவது இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அந்த எம்மாவூருக்கு போகிற சீஷர்கள் ஒருவரோடொருவர் ரெண்டு பேர் அந்த எருசலேமிலிருந்து தங்களுடைய சொந்த ஊருக்கு எம்மாவு என்ற ஊருக்கு அவர் நடந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். அது 7 அல்லது 8 மைல் தூரமான இடம். அந்த வழியாக அவர்கள் நடந்து போய் கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய பேச்செல்லாம் இயேசுவை பற்றினதாகவே இருந்தது. இயேசு நமக்குள்ளே நல்லா தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார் என்று நாங்கள் எல்லாம் நம்பியிருந்தோம். அவரையே நம்பியிருந்தோம். அவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருந்தார். ஆனால் எங்கள் பிரதான ஆசாரியர் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். ஆனால் அவர் இறந்து போய்விட்டார். இது நடந்து இன்றைக்கு 3 நாள் ஆகிறது. ஆனால் எங்கள் கூட்டத்தில் உள்ள சிலர் கல்லறை திறந்திருக்கிறது, அங்கு தேவ தூதர்களை தரிசித்தோம் என்றெல்லாம் சொன்னார்கள். இல்லை ஸ்திரீகளும் சிலர் வந்து சொன்னார்கள் என்று இயேசு உயிர்த்தெழுந்த சம்பவத்தை அவர்கள் அதாவது விசுவாசியாமலே பேசிக்கொண்டு போகிறார்கள். அவர் உயிர்த்தெழுந்தார்னு சொல்கிறாங்க, எப்படி என்று தெரியவில்லை என்று அவர்கள் பேசிக்கொண்டே போகிறார்கள். கண்கள் இயேசு அவர்களோடு போய் சேர்ந்து கொள்ளுகிறார். சேர்ந்து கொண்டு கொள்ளும் போதும் இயேசு கேட்குறார், நீங்கள் ஏன் துக்க முகத்தோடு பேசி கொண்டு போகிறீங்கன்னு கேட்குறார். அப்போ இங்கே எருசலேமில் நடந்தது உமக்கு தெரியாதா, நீ அந்நியராக இருக்கிறீரா என்று கேட்குறாங்க. உடனே இயேசு
எவைகள் என்று கேட்கிறார். அப்ப இயேசுவை அறியாதபடிக்கு, இயேசுவை காணக்கூடாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிதான் நம்மவும் நம்முடைய யாத்திரையில போகும்போது இயேசுவை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம், நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு நம்முடைய வனாந்திர யாத்திரையிலே அவர் கூட வந்து கொண்டே இருக்கிறார், கூடவே இருக்கிறார் இல்லையா? இருக்கிறாரா இல்லையா? நீங்க இருக்கிறத பார்த்தா சந்தேகமா இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கூட தான் வர்றாரு. அவர்கிட்ட பேசணும்னா பேசலாம், பேச முடியுமா? நடந்து போற வேளையில பேச முடியுமா? அப்போ பாருங்க, அவரை ஆனா பேசிக்கொண்டே வருகிறார் இயேசு. அவங்களுக்கு உணரவே முடியல. ஆகையினாலே தான் இயேசு மறுபடியும் அவர்களிடத்துல கேட்கிறார். 25வது வசனம் கடைசி பாகத்துல, தீர்க்க தரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கும் புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. நமக்கு சில நேரம் நம்முடைய இருதயம் என்ன ஆயிருது? மந்த இருதயமாய் மாறிவிடுகிறது. மந்தம் கர்த்தருடைய செயல்களையும், கர்த்தருடைய வல்லமைகளையும், கர்த்தருடைய அதிசயங்களையும், அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையையும் அனுபவிக்க கூடாதபடிக்கு, அறியக்கூடாதபடிக்கு நம்முடைய இருதயம் எப்படி கிடக்குது? மந்தமா கிடக்குது. அவனுக்கு படிக்க புத்தியே இல்லை. மந்தம், மந்தமானவன் சொல்றோம் இல்லையா? சில பிள்ளைகளை பார்த்து எனக்கு படிப்பே ஏறாது, மந்தம் மந்தம் உள்ளவன். இப்படியே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நம்ம செல்லுகிற பாதையிலே மந்தமுள்ளவர்களாய் சில நேரத்திலே காணப்படுகிறோம். ஆகையினாலே நாம் கர்த்தரை அறிகிற அறிவிலே இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவ சத்தம் கேட்பதிலே நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் பேசும்படியாக அவரிடத்துல கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அவர் பேசுகிறது வேதவசனத்தின் மூலம். வசனத்தை படிக்கும்போது நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு புரியாத வசனங்களை கர்த்தரிடத்துல நீங்கள் விசாரிக்கலாம், கேட்கலாம். கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தி தருவார், ஆவியானவர் உங்களோடு பேசுவார். இல்லாவிட்டால் நீங்கள் ஆராதனையில வரும்போது போதகர் மூலம், வேத வசனங்கள் மூலம் உங்களுக்கு அது அதுக்குரிய விளக்கங்கள் கொடுக்கப்படும். இதை நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். கர்த்தரனோடு பேச வேண்டும். நான் கர்த்தரை இன்னும் அறிய வேண்டும், வசனத்தை இன்னும் நான் ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தோடு நீங்கள் கேட்பீர்களானால் நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு அந்த அனுபவத்தை கண்டிப்பாக தருவார். ஹல்லேலூயா. ஆகையினாலே மந்த இருதயம் நம்மை விட்டு நீங்கி போவதாக. இயேசு கிறிஸ்துவாகிய ஒளி, வசனமாகிய ஒளி நம்முடைய இருதயத்துக்குள்ளே பிரகாசிக்க வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப வசனத்தை அதிகமாய் படிக்க வேண்டும், படிக்க வேண்டும். ஆமென். இந்த வருஷம் இறுதியை நீ கொஞ்ச நாட்கள், 2 மாதம் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிறது. வசனத்தை ஒரு விசையாகிலும் வேதத்தை படித்து முடித்தவர்கள் உண்டா? அவங்க முடிச்சிருக்காங்க, அவங்க முடிச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. நீங்கெல்லாம் அந்த லாக்டவுன்ல கூட உட்காந்து வசனங்களை படிக்கலையா? படிங்க, வேக நல்லா படிங்க. வசனத்தை ஆசையாய் இரவும் பகலும் ஆசையாய் படுங்க. எத்தனையோ தேசங்களிலே வேத வசனம் இன்னும் மொழிபெயர்க்கப்படவில்லை. எத்தனையோ ஜனங்களுக்கு இந்த வசனம் இன்னும் போய் எட்டவில்லை. நாம் பாக்கியம் பெற்றவர்கள். நம்முடைய பாஷையிலே கர்த்தர் வேத புஸ்தகத்தை தந்திருக்கிறார். வீட்டில் விதவிதமான வேத புஸ்தகங்களை அடுக்கி வைத்திருக்கிறோம். ஆனால் படிக்கலைன்னா என்ன பிரயோஜனம்? நல்லா படிங்க. ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வர முடியாமல் இருந்தீங்க, என்ன ஞாயிற்றுக்கிழமையும் வர முடியல, ஆன்லைனில் கொஞ்ச நேரம், அது என்னென்ன விதத்துலலாம் ஆன்லைனில் உட்காந்து ஆராதனையில் பங்கெடுத்தமோ தெரியல இல்லையா? சிரிக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியானால் வேத வசனத்தை நீங்கள் நன்றாய் படிக்க வேண்டும். கடைசி காலத்தில் கர்த்தர் நம்முடைய கையில் தந்த பொக்கிஷம் வெளியேறப்பெற்ற பொன்னை காட்டிலும், வெள்ளியை காட்டிலும், முத்துக்களை காட்டிலும், ரத்தனங்களை காட்டிலும் அவருடைய வசனம் வெளியேறப்பெற்றது. ஹல்லேலூயா. இதை நன்றாக நீங்கள் படிக்க வேண்டும், நன்றாய் படிக்க வேண்டும். இதை ஏதோ வாயில சொல்லுகிறேன்னு நினைக்காதுங்க. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள், படியுங்கள். சிலருக்கு ஞாபகத்தில் இல்லைன்னு சொல்லுவாங்க, பரவாயில்ல படிச்சுட்டே இருங்க, கர்த்தர் அதில் உங்களுக்கு ஜெயத்தை தந்து ஞாபகம் இல்லாவிட்டாலும் படித்து கொண்டே இருங்கள், கர்த்தர் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி தருவார். இப்போ பாருங்கள், இவங்க கடைசியில் வீடு போய் சேர்ந்து விட்டார்கள். வீட்டில் போனதும்
அவர் வீட்டுக்கு போகிற அந்த வழியில வைத்து இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். வருந்தி அழைத்தார்கள். இயேசுவும் அவர்கள் வீட்டுக்கு போனார். அங்கே அப்பத்தை எடுத்து அவர் ஆசீர்வதித்து பிட்டு அவர்களுக்கு கொடுக்கும் போது இப்போது கண் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவோடு நேரத்தை செலவு பண்ண செலவு பண்ண செலவு பண்ண என்னுடைய கண்கள் திறக்கப்படும். இயேசுவை அறிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. உடனே அவங்க செய்த காரியம் என்ன செய்தோம் தெரியுமா? எருசலேமிலிருந்து வந்தவங்க மறுபடியும் அவர்கள் எங்க போறாங்க? மறுபடியும் இங்க வீட்டுக்கு வந்து அம்மா ஊர்ல வந்து சேர்ந்து வீட்டுல சேர்ந்த பிறகு மறுபடியும் அவர்கள் திரும்பி கொண்டு சீஷர்களை பார்க்கும்படியாக தனக்கு தங்களுக்கு கிடைத்த இந்த தரிசனத்தை சொல்லும்படியாக மறுபடியும் எருசலேமுக்கு போய் அங்க போய் சொல்லுகிறார்கள். சொல்லி கொண்டு இருக்கிற நேரத்துல என்ன நடந்தது தெரியுமா? அவர்கள் இவர்கள் போய் சொல்லுகிறார்கள். அந்த நேரத்துல அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது என்று வழியிலே பேசும்போது அதையும் சொல்லுகிறார்கள். இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததல்லவா என்று இயேசுவை குறித்து இங்க வந்து சாட்சியாக அவர்கள் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் சீஷர்களுக்கு. அவர்கள் சீஷர்கள் எல்லாம் ரொம்ப பயந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு இல்லை, இயேசுவை சிலுவையில் அறிந்து கொன்று விட்டார்கள், இயேசு இல்லையே, ஏனென்றால் உயிர்த்தெழுத இயேசுவை இன்னும் அவர்கள் சரியாக தரிசிக்கவில்லை, பார்க்கவில்லை, பேசவில்லை. இப்ப பூட்டின் அறைக்குள்ள இவர்கள் போய் இருக்கிறார்கள். அவர்கள் நடுவிலே இயேசு வந்து நின்றார். ஹல்லேலூயா. இந்த பூட்டின் அறைக்குள்ளே இயேசு வந்து நின்றார். அப்போ அப்போது அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். நடுவிலே வந்து நிற்கிறார் இயேசு, நடுவிலே வந்து நிற்கிறார். நம் நடுவிலும் அவர் வந்து நிற்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவாய், சகலமும் செய்ய அதிகாரமுடையவராய், சகலமும் செய்வதற்கும் திராணி உள்ளவராய், பேசுவதற்கும் அவர் எல்லா ஞானமும் நிறைந்தவராய் அவர்கள் நடுவிலே வந்து நிற்கிறார். நின்று கொண்டு அவர்கள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள், வேதனையோடு இருக்கிறார்கள். அப்போது தான் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். உள்ளம் அப்படியே ஆறுதல் அடைந்தது, சமாதானம் அடைந்தது. சில நேரம் நெருக்கடி நேரத்தில் இயேசுவை காணாதபடிக்கு நாம் முகம் மறைக்கப்பட்டது போல இருக்கிறதல்லவா? அந்த நேரத்தில் இயேசுவேன்று கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு நிச்சயமாகவே சமாதானத்தை உங்கள் இருதயத்தில் தருவார். சமாதானத்துக்காக எங்கேயும் நீங்கள் ஓடிப்போக தேவையில்லை. இயேசுவை கூப்பிடுங்கள். இயேசு இயேசு என்று கூப்பிடுங்கள். நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு இருதயத்தின் அடியாளத்தில் அந்த யாரும் எடுக்கக்கூடாத ஒரு சமாதானத்தை உங்களுடைய உள்ளத்தில் தந்து விடுவார். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும், யாரிடம் சொல்ல முடியாததாக இருந்தாலும், உங்கள் தனித்த வாழ்க்கையிலையோ குடும்ப வாழ்க்கையிலையோ ஊழியத்து நிமித்தமாக எந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, இயேசுவிடத்தில் சொல்லுவதற்கும் அவரிடத்தில் போய் கேட்பதற்கும் தயங்கவே வேண்டாம். முதலில் அதை செய்யுங்கள். இதை விட்டு விட்டு மனுஷத்தில் போகிறபடியினாலே தான் நாம் ஏமாந்து போகிறோம், வேதனை அடைகிறோம், சஞ்சலப்படுகிறோம், சமாதானம் கிடைக்கிறதில்லை. கலக்கத்தின் மேல் கலக்கம், பயத்தின் மேல் பயம், திகில் நம்மை மூடி விடுகிறது. இயேசு இடத்துல போவோமானால் நிச்சயம் அவர் இருதயத்தின் ஆழத்திலே அந்தரங்கத்திலே அவர் சமாதானத்தை கட்டளையிடுவார். ஆமேன். இன்னும் நம்ம ஒரு சகோதரியை குறித்து பார்த்து ஜெபிக்கலாம். அதாவது யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 13வது வசனத்தில் படிக்கும்போது, அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்று சொல்லுகிறாள். அதாவது முதல் வசனத்தில் வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலே நான் மரியாள் கல்லறை இடத்துக்கு வருகிறாள். ஒரு பெண்மணி கல்லறை தோட்டத்தில் கல்லறை இடத்துக்கு வர வேண்டுமானால் அவளுக்கு எவ்வளோ பெரிய தைரியம்! இருதயத்தின் ஆசை என்னவென்றால் இயேசுவை பார்த்து விட வேண்டும். ஏனென்றால் இயேசுவை சிலுவையில் அறைந்து கல்லறையில் வைத்து விட்டார்கள், பெரிய கல்லை புரட்டி வைத்து விட்டார்கள். ஆகையினாலே அவரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வருகிறாள். அவள் சொல்லுவது எல்லாம் அப்படித்தான் சொல்லுகிறாள். பாருங்க, அவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்று சொல்லுகிறாள். அப்போ பாருங்கள், அதுக்கு முந்தைய அவள் சொல்லு அழுது கொண்டிருக்கும் போது
இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்த அவர்களாய் ரெண்டு தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனும் உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவளை இயேசுவின் கல்லறைக்குள்ளே இதை பார்க்கிறாள். ஆனால் இயேசு அல்ல என்பது அவளுக்கு நன்றாக தெரிகிறது. ஆகையினாலே தான் அவள் சொல்லுகிறாள், அவள் வைத்திருந்த இடம் எனக்கு தெரியவில்லையே என்று எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று அந்த சீஷ அந்த தூதர்களோடு அவர் சொல்லுகிறார். சொல்லியும் அவர்கள் அவர் அதுக்கு முந்தி சொல்கிறாங்க, நீ மரித்தவரை உயிரோடு எழுந்தவரை ஏன் மரித்தவரிடத்தில் வந்து தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த அந்த வார்த்தையை குறித்து அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவள் இவளுடைய ஏக்கமெல்லாம் இயேசுவை காண வேண்டும், இயேசுவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வருகிறாள். இயேசு நிற்கிறதே, ஆனால் இந்த 14 பார்க்கும்போது இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார், அறியவில்லை, அவளுக்கு தெரியல. பாருங்க, நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார், யோவான் சொல்கிறார். இங்கேயும் இயேசு பக்கத்தில் தான் நிற்கிறார். யாருக்கு தெரியல? மரியாளுக்கு தெரியல, இயேசு என்று அறியாதிருந்தாள், அவளுக்கு தெரியவே இல்லை. அப்போது அவரே இயேசுவே பேசுகிறார், ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறார் என்றார். அப்போ அவ சொல்கிற அவர் தோட்டக்காரர் என்று நினைத்தார். சில நேரங்கள் நமக்கு அப்படி தான், நம்ம ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நம்முடைய நடுவிலே பேசும்படியாக தம்மை வெளிப்படுத்தும்படியாக வருகிறார். நம்மவா யூகித்து என்ன யாருன்னு நினைக்கிறோம், அந்த தோட்டம் இருக்குல்ல கல்லறை தோட்டம், தோட்டக்காரர் என்று நினைத்து விட்டாள். நினைத்து விட்டு தான் கேட்கிறாள், சொல்லுகிறாள், ஐயா நீர் அவரை எடுத்து கொண்டு போனது உண்டாலா வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன். அப்போ இவளுடைய ஏக்கமெல்லாம் இயேசுவை பெற்றுக்கொள்ள வேண்டும், இயேசு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் உயிரோடு எழுந்ததே அவளுக்கு கிரகிக்க தெரியவே இல்லை. பாருங்க, எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். அப்போ இயேசு பார்க்கிறார் அவளுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பு, அவளுடைய இருதயத்தின் பாரம், அவளுடைய இருதயத்தின் ஏக்கம். இயேசு 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 என்றே அவருடைய உள்ளம் ஏங்கி கொண்டே இருக்கிறது. இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும், வேற எதையும் அவள் நினைக்கவும் இல்லை, சிந்திக்கவும் இல்லை. நான் எடுத்துக்கொள்கிறேன், நீங்கள் அந்த இடத்த எனக்கு சொல்லுங்க அப்படின்றார். அப்போ இயேசு பார்த்து மரியாளே என்று அழைத்து, ஹல்லேலூயா, அப்படியே மெல்லிய சத்து இன்பமான குரல், அழகான குரல் அவளுக்கு நேராக கடந்து வரும். ஆந்தையுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தில் இயேசுவை எவ்வளோ ஏக்கத்தோடு தேடுகிறோமோ, எவ்வளோ அவரை நேசிக்கிறோமோ, எவ்வளோ அவருக்காக நம்முடைய இருதயத்தை கொடுத்து அவருக்காக ஜீவிக்கிறோமோ, அந்த அந்தரங்க வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, அந்தரங்கத்தை நோக்கி பார்க்கிறார். உங்கள் இருதயம் எங்கெல்லாம் போகிறது, யாரிடமாய் சாய்ந்து போகிறது, எந்த அன்புக்கு நேராக போகிறீர்கள், எந்த காரியம் உங்களை அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி வைக்கிறது. இதில் நாம் மரியாள் ஒரு பெண்மணி, அவள் தான் இந்த இடத்துல தன்னந்தனியாக தான் அவள், அந்த சீஷர்களெல்லாம் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் தங்கள் இருதயத்து அவள் தங்கள் இடத்துக்கு போய்விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் போயிட்டாங்க, யாரும் அங்கே இல்லை, அவள் தனியாக தான் நின்று கொண்டிருப்பதாக தெரிகிறது. பாருங்க, அவள் இருதயத்தையும் அந்த ஏக்கத்தை அறிந்த கர்த்தர், இனி இவளை விட்டு விட்டு நாம் வெளிப்படுத்தாமல் போகவே முடியாது என்ற அந்த எண்ணத்தோடு அவர் பேசுக மரியாளையே என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா, இந்த மெல்லிய குரல், இன்பமான குரல், அழகிய குரல் காதுகளிலே விழுகிறது. ஆமேன். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு பேசும்படி விரும்புகிறார், தம்மை வெளிப்படுத்தும்படி விரும்புகிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவாய் உங்கள் நடுவில் நிற்கிறார், உயிர்த்தெழுந்த வல்லமையோடு வந்து நிற்கிறார். உயிர்த்தெழுந்த பின்பு அவர் செய்த காரியங்கள் அநேகம் அநேகம் உண்டு. அந்த அந்த மகிமையை வெளிப்படுத்தும்படியாக உங்கள் நடுவில் விருப்பத்தோடு வந்து நிற்கிறார். உங்கள் இருதயம் எதை விரும்புகிறது? உங்கள் இருதயம் இயேசுவையா, உலக பொருளையா, உலகத்தையா, வேறு உலக மக்களையா நாடி ஓடுகிறது? பணமா, பொருளா, எந்த மனித அன்புக்காக அங்க பின்னாடி ஓடிட்டு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீரா, கவலையா, வேதனையா,
மனுஷன் நேசிக்கலையே, மனுஷனிடத்துல அன்பா பேசலையே, மனுஷனுக்கு அதை கொடுக்கலையே இதை கொடுக்கலையே என்று உலகத்தின் காரியங்களுக்காகவே உங்கள் இருதயம் பதறிக்கொண்டு ஏங்கிக் கொண்டு விருப்பத்தோடு இருக்கிறதா? இயேசுவின் மெல்லிய குரலை நீங்கள் ஒருபோதும் கேட்கவே முடியாது. இந்த மகதலே நான் மரியாளை போல இயேசு எனக்கு வேண்டும், அவள் வேற எதையும் கேட்கவில்லை, இயேசு எனக்கு வேண்டும், இயேசு கிடைத்து விட்டாரோ நான் எடுத்து கொண்டு போய்விடுவேன் என்று கூறுகிறாள். ஹல்லேலூயா. இப்போது அவள் திரும்பி உடனே மரியாள் மரியாளும் அழகாக அழைக்கிறாள், ரபுனி. அவளும் திரும்பி பார்த்து என்ன அழைக்கிறாள்? இந்த ஒரு இடத்துல தான் ரபுனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரியாள் அழைக்கிறாள். அவர் எவ்வளவு செல்லமாக பாசமாக அன்பாக, ஏன் இயேசு இடத்துல பாசம் காட்ட முடியாதா? இயேசு இடத்துல அன்பு செலுத்த முடியாதா? இயேசு இடத்துல பட்சமாக பேச முடியாதா? நெருங்கி பழக முடியாதா? அவர் பக்கத்தில் போக முடியாதா? அவர் பாதத்தில் உட்கார முடியாதா? இயேசு பிதாவாகிய தேவனுடைய மடியில் செல்லப்பிள்ளையாக இருந்தவர் நமக்காக நம்மை போல வந்தாரே, அப்படியானால் அவரிடத்துல என்ன உறவும் கொள்ளலாம்? பரிசுத்தம் ஒன்றை மாத்திர அவர் விரும்பி நிற்கிறார். பரிசுத்தோடு அவரோடு நெருங்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சத்தம் கேட்க முடியும். ரபுனி என்று அவர் அழைக்கிறார். அவ பாருங்க, அடுத்தபடி அவ கட்டி பிடிக்க போற பாருங்க, என்னை தொடாதே என்று இயேசு சொல்லுகிறார். பிதாவிடத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு பிதாவின் சமூகத்திலே போய் தம்மை பிதாவுக்கு காண்பிக்கும் முன்னாலே மரியாளுக்கு காண்பிக்காமல் இருக்க இயேசுவுக்கு முடியவில்லை. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய அன்பு மனுஷ ஜோதிகளாகிய நம்மேல் தேவன் வைத்த அன்பு, அவர் மேல் வைத்த பாசம், அவர் நம்மேல் வைத்த கனிவான உறவு. ஹல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவாய் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் இயேசுவை? எவ்வளவு கீழவாய் இயேசுவோடு பழகுகிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இதோடு முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த மரியாள் பக்கமாக உங்கள் இருதயம் சாய்ந்து வருவதா? மரியாள் செய்த செயலை குறித்து, மரியாள் பக்கமா என்றால் அவள் செய்த செயல், அவளுடைய இருதயத்தின் ஆசை விருப்பம் எல்லாம் கர்த்தருக்கு நேராகவே வரட்டும். மரியாளை போல இயேசு உங்களை விரும்பி அவருடைய ஆசையே இந்த மனுஷனோடு உறவு வைக்கணும். அதுக்கு தான் ஆதாமே ஏவாளை சிருஷ்டித்து அங்கே தோட்டத்தில் கொண்டு வச்சார். அவர் பரலோகத்தின் தேவன். அங்கே பரலோகத்தை விட்டு அவங்க கூட வந்து உலாவிக்கொண்டு மகிழ்ந்து கொண்டு என்னென்ன பேசுவாங்களோ, இயேசு தேவனும் மனிதனுமாக உறவு வைத்திருந்தார்கள். பெரிய மகிழ்ச்சி, பெரிய சந்தோஷம், ஏதேன் களிப்பாக இருந்தது, பரலோகம் போல் இருந்தது. வஞ்சகன் அதை கெடுத்து போட்டான். அந்த வஞ்சக தொழில் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. தேவப்பிள்ளைகளை எச்சரிக்கையாக இருப்போம். உங்களையும் தேவனுடைய உறவையும் இந்த மகிமையான அனுபவத்தையும் கெடுக்க வேண்டும் என்று, பிரிக்க வேண்டும் என்று அவன் வஞ்சகத்தோடு உங்கள் நடுவில் செயல்படுகிறான். அவனை விரட்டி தள்ளுங்கள், உதறி தள்ளுங்கள். இயேசு உங்கள் நடுவில் நின்று கொண்டிருக்கிறார். அவனுக்கு இடம் கொடுத்தா அவன் நல்லா உட்கார்ந்து விளையாடுவான், புகுந்து நல்லா விளையாடுவான். என்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வான். அவன் வேடிக்கை பொருளாக அவங்களை மாற்றி உங்களை தேவ திட்டத்தை விட்டு, தீர்மானத்தை விட்டு, சந்தோஷத்தை விட்டு, சமூகத்தை விட்டு கெடுக்கும் உரைக்கும் உங்களோட வஞ்சகம் பண்ணி கொண்டிருப்பான். உணர்வடைந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசு போதாதா? ஏசு போதும். அவருடைய மெல்லிய குரல் போதும், அவருடைய உறவு போதும், அவருடைய மகிழ்ச்சி போதும். அந்த ஏதேனின் சந்தோஷம் உங்களுடைய இருதயத்திலே பொங்கி வழியட்டும். வழங்கால் படியிடலாமா? ஜோமிடலாமா? எந்த வார்த்தைகள் உங்களுடைய உள்ளத்திலே ஆவியானவர் உங்களுக்கு ஒரு தொடுதலை தந்தாரோ அந்த வார்த்தைக்கு நேராக கடந்து வாருங்கள். ஹல்லேலூயா. இது தேவனுடைய வார்த்தை. வேத புஸ்தகத்திலே கர்த்தர் நமக்கு எழுதி தந்த வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த நாட்களிலே தேவ பிள்ளைகள் இப்படியாய் தேவனை அனுபவித்திருக்கிறார், இயேசுவை அனுபவித்திருக்கிறார்கள். அறியாதிருந்த நேரத்திலும் தம்மை வெளிப்படுத்தினார் அறியாதவர்களுக்கு. ஹல்லேலூயா. இன்னும் அறியாமல் இயேசு வெளிப்பட்ட சம்பவங்கள் அநேகம் இருக்கிறது. நான் இப்போது சொல்ல நேரமில்லை. கத்திரிக்க சித்தமானால் இன்னொரு நாள் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அறியாதிருந்த வேளையிலே, கண் மறைக்கப்பட்டிருந்த போது, மந்த இருதயமாக இருந்தபோது கத்த
கர்த்தரின் மேல் வாஞ்சை இருக்கிற மக்களுக்கு நிச்சயமாகவே தம்மை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவருடைய இருதயத்தின் ஏக்கங்களை அறிகிற கர்த்தர், வாஞ்சையை அறிகிற கர்த்தர், விருப்பத்தை அறிகிற கர்த்தர் மேன்மையாய் நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் சொன்னாரே, என்னிலும் மேன்மை உள்ளவர் உங்கள் நடுவிலே நின்று கொண்டிருக்கிறார், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர். ஹல்லேலூயா. அவருடைய பாதரட்சியின் வாரே குனிந்து அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னிலும் மேன்மை உள்ளவர். ஆமென். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபாலதனமா ஷபிலால் ஐகோமியா லிட்டரதனியா ரஹௌலி பிரைஸ் மினி தி லைட்டல பௌஷமினால் அதாரியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மகிமை மகிமே, மகிமே, உமக்கு ராஜா, உமக்கு மகிமே இயேசு ராஜா, உமக்கு மகிமே இயேசு ராஜா, உமக்கு மகிமே. உம்மை போல மாற்றும்படியாக நீ பரலோக மேன்மையை விட்டு பிதாவின் மடியிலிருந்து இந்த பூமிக்கு வந்தீரே. கத்தாவேலியோ, தேவ சாயலை தரித்து கொள்ளும்படியோ எங்களை தெரிந்து கொண்டீரே. ஓமே நிமலாய்டியோலி பெரியவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம், எங்கள் இருதயத்திலே மதித்துக் கொண்டிருக்கிறோம். பெரியவர் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், நீ தேவாலயத்திலே பெரியவர், மனுஷனை பார்க்கலும் நீ பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. க்ளோரி. இந்த பெரிய தேவனை கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பெரிய தேவன், பெரிய தேவன், பெரிய தேவன். நீங்கள் யார் யாரே உங்களை இருதயத்திலே மேன்மையாக பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ, நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அவர்கள் எல்லாரையும் காட்டிலும் பெரியவர், மேன்மைக்குரியவர், மகிமைக்குரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் இருதய வாஞ்சையை அறிந்து உங்கள் நடுவிலே வருகிறவர். நீங்கள் ஒருவேளை அவரை தெரியாமல் போய்விட்டாலோ, அவர் உங்கள் பெயரை சொல்லி அழைக்கிறார். பெயரை சொல்லி அழைக்கிற நேசர், ஹல்லேலூயா. மரியாளே என்று அழைத்தது போல இன்றைக்கு உங்கள் நடுவிலே வந்து உங்களை அழைக்கும்படியாக உங்கள் அருகில் வந்திருக்கிறார். அவருடைய மெல்லிய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியுமா? ஆமென். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நெருங்கிய உறவுக்கு நேராக எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் இழுத்து கொள்ளுவீராக. என்னை இழுத்து கொள்ளும் என்று சுலைமேத்தியாள் சொன்னது போல, கர்த்தாவே இழுத்து கொள்ளு ராஜா, இழுத்து கொள்ளு ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தங்கள் அநேக தடவைகளிலே உண்மை அறியாதவளா இருக்கிறோம் ஐயா. எங்களை வேதனை நேரத்தில், எங்களை துன்ப நேரத்தில், எங்களை கஷ்ட நேரத்தில், சோதனை வேதனையான நேரங்களே, பலவித விதமான பாவ ஆசை இச்சைகள் எங்களை வந்து மோதுகிற நேரத்தில் அறியாமல் இருக்கிறோம், இயேசுவை அறியாமல் இருக்கிறோம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியே, பாவத்தை மன்னிக்கிறவரே, பாவத்தை நீக்கி பரிசுத்தமடைய செய்கிறவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கவும் உள்ள அன்பின் பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பெண்கள் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்ததுனால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எத்தனையோ நாட்களாக நாங்கள்
அப்படி சேர்ந்து ஆராதிக்க முடியாதபடிக்கு இருந்தோம் ஆண்டவரே, நெருக்கத்தில் இருந்தோம் அப்பா, எங்களுக்கு விசாலத்தை உண்டு பண்ணினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்து இந்த பெண்கள் ஆராதனையிலே நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கவும், வசனங்களை தியானிக்கவும், சாட்சியை கேட்கவும், கர்த்தர் செய்த கிருபைக்காக உம்மை நன்றியோடையே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நான் தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வீராக. ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே இயேசு மறைக்கப்பட்டவர் போல எங்களுக்கு தென்படுகிறீர் ஆண்டவரே. என்றாலுமோ எங்கள் நடுவிலே ஆமா அப்பா, நாங்கள் அறியாமல் இருந்தாலும் நீர் எங்கள் நடுவிலே நிற்கிறீர் ஆண்டவரே, எங்கள் நடுவிலே இருக்கிறீர் ஆண்டவரே, எங்களோடு பேசும்படியாக வந்து நிற்கிறீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தாரும். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று பவுலப்போஸ்தலன் சொன்னது போல நாங்களும் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக ஆண்டவரே எதை விட வேண்டுமோ, எதை நஷ்டம் என்று விட வேண்டுமோ, குப்பையாக விட வேண்டுமோ, அவைகளெல்லாம் விட்டுவிட்டு உம்முடைய நேசரின் பாதத்தை கிட்டி நெருங்கவும், நேசரின் சத்தத்தை கேட்கவும், உம்மை அறிகிற அறிவிலே நிரப்பப்படவும் கர்த்தர் உதவி செய்யும். மெய்யாகவே சீக்கிரம் உயிர்த்தெழுந்த இயேசு மறுபடியுமாய் உம்முடைய மனவாட்டியை சேர்த்துக் கொள்ளும்படியாக சீக்கிரமாய் வரப்போகிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். வானத்திலிருந்து நீர் இறங்கி வருவீரே ராஜா. அந்த நாளிலே இந்த கர்த்தாவே பூமியிலிருந்து ஒரு கூட்டம் ஆத்துமாக்களை மனவாட்டி சபையை நீ சேர்த்து கொள்ள போகிறீரே. அதற்காக நாங்களும் ஆயத்தப்பட்டு கொள்ள கர்த்தாவே மனவாளனுடைய இயேசுவின் மனவாளனாகிய இயேசுவின் வருகைக்காக ஆயத்தத்தோடு காத்திருக்க, அந்த எதிர்பார்ப்போடு இருக்க, அந்த நம்பிக்கையோடு இருக்க, அந்த தரிசனத்தோடு ஜீவிக்க கர்த்தர் கிருபை தாரும். உம்மை முகமுகமாய் தரிசிக்கும் நேரத்தை நினைத்து நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சகல துதியும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வித்து அனுப்புவீராக. விசேஷமாக எங்கள் நடுவிலே சாட்சி பகிர்ந்த ஜம்மு ஊழியக்கார அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதியும், அவர்களை பலப்படுத்தும், அநேகருக்கு பிரயோஜனமான கருவியாக எடுத்து உபயோகப்படுத்தும். தூரமான அந்த இடத்திலிருந்து கர்த்தருடைய சேவை செய்கிறார்கள் ஆண்டவரே. அவளோடு கூட இருந்து நீர் பெரிய காரியங்களை நடப்பிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். மகனுக்காக, மருமகளுக்காக, பிள்ளைக்காக, மகள் குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களையும் நீர் ஆசீர்வதி ஊழியத்திலே பயன்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். சகல துதியும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை அறியும் பாக்கியத்தை இன்னும் அதிகமாய் தருவாராக.